அம்பானி வீட்டு திருமணத்தில் பேச்சுவார்த்தை நடத்திய சந்திரபாபு நாயுடு, ஏக்நாத் ஷிண்டே, ஜே பி நட்டாவினுடைய பதவிக்காலத்தை நீட்டிய மோடி, காரணம் என்ன? உட்கட்சி குழப்பமா? நிதின் கட்கரியின் சூசகமான பேச்சு, ஆதரித்து கொண்டிருக்கும் சுப்பிரமணிய சாமி, ஆர்எஸ்எஸ் எடுக்க போகும் முடிவு என்ன? ராகுல் காந்தி மக்களின் தலைவராக மாறிக்கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐயனார். இந்த வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அம்பானி வீட்டு திருமணம் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கிறத நம்ம தினந்தோறும் தொலைக்காட்சிகளில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த நேரத்தில் அதற்கு திரைப்பிரபலங்களாக இருக்கட்டும், இல்லை அரசியல் பிரபலங்களாக இருக்கட்டும், இன்னும் சொல்லணும்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட போயிருக்கார். இதனை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களும் அம்பானி வீட்டு திருமணத்தில் பங்கு கொண்டார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஏன், தமிழ்நாட்டிலிருந்து ஓபிஎஸ்லாம் கூட போயிருக்காரு. இது எதிர்பாராதது, ஓபிஎஸ் போனதெல்லாம். இப்போ சந்திரபாபு நாயுடு அங்கே போயிட்டு அங்கே ஒருத்தரை மீட் பண்ணி அந்த கல்யாணத்தில் தனியாக பேசியிருக்காரு. அதுதான் இன்னும் முக்கியத்துவமான இல்லை ஹைலைட் நியூஸாக பார்க்கப்படுகிறது. யார அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சரி பிஜேபியை சார்ந்தவர்களை பார்த்து பேசினா ஓகே, ஒரு கூட்டணி சம்மந்தமாக பேசுகிறாங்க, பிஜேபி தான் அண்ணன், அவங்க தலைமையில் தான் கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க யாரை சந்தித்து பேசியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு. இப்போ எதற்காக இந்த சந்திப்பு அப்படின்றதான் மிகப்பெரிய அளவில் கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த டைமில் பட்ஜெட் வேற தாக்கலாகும் போது ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவை வந்து நீங்கள் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும், ஆந்திராவுக்கு அதிகப்படியாக நிதி கொடுக்கணும், அமராவதியை நாங்கள் மேம்படுத்தணும் அப்படின்ட்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் சொல்லணும்னா, அவர் டெல்லிக்கு பயணப்பட்டு நிர்மலா சீதாராமன், அமித்ஷா, அப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியாக பார்த்து பேசியிருக்காரு. இப்போ இதனை தொடர்ந்து ஷிண்டே அவர்களை பார்த்தும் பேசியிருக்காரு. எதற்காக பேசினார் அப்படின்றதான் மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த டைமில் மகாராஷ்டிராவினுடைய அரசியல் களம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சட்டசபை தேர்தல் என்பது அங்கே வரப்போகுது. அதே நேரத்தில் கூட்டணி தொகுதி பங்கீடுகள் தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது மகாராஷ்டிரா அரசியலில் சூடு பிடித்துள்ளதை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஷிண்டேவாக இருக்கட்டும், இல்லை சரத்பவாராக இருக்கட்டும், தங்களுடைய கட்சி எம்எல்ஏக்களை பாதுகாப்பை நட்சத்திர விடுதலைகளில் போயிட்டு தங்க வச்சிருந்தாங்க இப்போ சமீபத்தில். ஆனால் இந்த பக்கம் அவர்கள் எதுவுமே பண்ணல. யார், உத்தவ் தாக்கரேவோ இல்லை சரத்பவாரோ? ஏன்னா மகாராஷ்டிராவில் அதிகப்படியான செல்வாக்கு என்பது இந்தியா கூட்டணிக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இப்பேற்பட்ட நிலையில தான் இந்த சந்திப்பு என்பது நடந்திருக்கு. இந்த சந்திப்பில் வந்து என்ன நிகழ்ந்திருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே மோடி அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி என்பது உட்கட்சிக்குள்ள புகஞ்சிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு மிக முக்கியமான காரணமாக நிதின் கட்கரி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் நிதின் கட்கரி அவர்கள் கோவாவில் நடந்த அவர்கள் கட்சி சார்ந்த கூட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி மீது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கார். என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, பிஜேபி இதுபோல் நடந்து கொள்ளக்கூடாது, பிஜேபி மக்களினுடைய சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும், அதை விட்டுட்டு நம்ம காங்கிரஸ் கடந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், அப்படி இருந்ததுனால தான் மக்கள் இந்த அளவுக்கு பாடம் புகுத்தி 240 அப்படின்ட்டு உட்கார வச்சுருக்காங்க. உட்கட்சிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு புகைச்சலை நிதின் கட்கரி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கார், சரிங்களா? அதே நேரத்தில் நிதின் கட்கரி இதை மட்டும் சொல்ல மகாராஷ்டிரா அரசியல் கொடுத்தும் அவர் பேசியிருக்கார். அதுதான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். ஏன்னா மகாராஷ்டிரா அரசியலை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கால நிலவரம் என்பது ஓட்டு வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சமூகம் அதாவது ஒவ்வொரு ஜாதி சார்ந்த ஓட்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை வந்து உடைக்கணும், ஜாதி சார்ந்த ஓட்டுகள் என்பது போடக்கூடாது, அதை உடைச்சி எல்லா சமூக மக்களும் ஒன்றாக திரள்பட வேண்டும், அதற்கு பாஜக உழைக்க வேண்டும் அப்படின்ட்டு சமீபத்தில் பேசியிருந்தார். இது ஏன் மகாராஷ்டிரா அரசியலில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா அரசியல் என்பது அதிகப்படியாக மராத்தாக்களினுடைய செல்வாக்கு நிறைந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1/3 மராத்தா மக்கள் தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனையும் அங்கே போயிட்டு இருக்கு. இடஒதுக்கீடு வந்து எங்களுக்கு அதிகரிக்க வேண்டும் அப்படின்ட்டு இப்பேற்பட்ட நிலையில் தான் அது வந்து ஜாதியின் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நிதின் கட்கரி பேசியிருக்காரு. ஷிண்டே அவர்கள் அதெல்லாம் இல்லை, நம்ம வந்து கூட்டணியாக இணைந்து செயல்படலாம் அப்படின்ட்டு வேறு சொல்லியிருக்காரு. இப்போ இப்பேற்பட்ட நிலையில் என்ன ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மோடிக்கு எதிரான ஒரு அலை கிரியேட் ஆகிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 10 ஆண்டு காலமாக மோடிக்கு எதிராக எந்த ஒரு விமர்சனமே வரலை அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருந்திருக்கோம். ஆனால் மோடி பதவியேற்ற இந்த 1.5 மாதத்திற்குள்ள மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை இங்கே இருக்கக்கூடிய பாஜக
முன் வச்சுக்கிட்டே இருக்கு. அதுலயும் தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி போன்றவர் தொடர்ந்து அவங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க, மோடி வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா சுப்பிரமணிய சாமி போன்ற ஆட்கள்லாம் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடியவர்கள். அப்ப ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மோடி வேண்டாம் மோடி வேண்டாம் அப்படின்ட்டு நினைக்குது. இப்போ இப்பேற்பட்ட நிலை ஏன் ஏற்படணும் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா பிஜேபியினுடைய அழிவு என்பது மோடியிலிருந்து தான் துவங்கி கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் இடைக்கால இந்த தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலில் 13 தொகுதிகளில் 2 தொகுதி மட்டும்தான் பிஜேபி வீர், அதுவும் அவர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய பிரதேசம் ஒன்று, அப்புறம் ஹிமாச்சல் பிரதேசம், அவ்வளோதான். மற்ற எல்லா இடங்கள்லையும் உத்தரகாண்ட் போன்ற இடத்துல அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் யார் கைப்பற்றுற அந்த இடத்த? இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கைப்பற்றுது. நீங்கள் மேற்கு வங்காளத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் 3 தொகுதிகள் அவங்க கிட்ட இருந்தது பிஜேபி கிட்ட. இப்போ அதை யார் கிளீன் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 4 தொகுதிகளையும் மம்தா அவர்கள் கைப்பற்றிட்டாங்க. இப்போ இந்த இடத்துக்குலாம் மோடி அவர்கள் பரப்புரைக்கு போல அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக கவனிக்கப்படுகிறது. மோடி அவர்கள் பரப்புரைக்கு போகலாம் என்னப்பா இருந்துட்டு போட்டோம்பா அப்படின்ட்டு இருக்கலாம். ஆனால் அவர் தான் இங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து எலெக்ஷன் கூட பரப்புரைக்கு வராளாச்சு. ஒருவேளை மோடி அவர்கள் திட்டமிட்டே பரப்புரைக்கு வேண்டாம் அப்படின்ட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டாரா அப்படின்ட்டுன்னு பேசி கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த அளவுக்கு பேச்சு அடிபடுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய பாஜக இருக்கீங்களா, பாஜகவினுடைய தலைமை யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. ஜேபி நட்டாவினுடைய பதவிக்காலம் என்பது நீட்டிக்கப்பட்டது. ஏன் நீட்டிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலை பொருட்டு அவரோட காலம் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் வருது, பிஜேபிக்குன்னு ஒரு தலைமை வேணும், இப்போ மாற்ற தேவையில்ல அப்படின்ட்டு நீட்டிச்சாங்க. இப்போ மறுபடியும் அவங்க டிசம்பர் வரைக்கும் நீட்டிருக்காங்க. ஏன்னா அதாவது சட்டசபை தேர்தல் வரப்போகுது, மகாராஷ்டிரா ஜார்க்கண்டு ஹரியானா, இதனால் நீட்டிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது ஒரு காரணமாக இருந்தாலும் மறைமுக காரணம் வேறொன்றாக சொல்லப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்குள்ளே இப்போ புகைச்சல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த புகைச்சல் ஏன் நீங்கள் கூட்டணி கட்சியை விட்டுருங்க, நிதிஷை விட்டுருங்க, சந்திரபாபு நாயுடு விட்டுருங்க, மற்றவங்களை விட்டுருங்க, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி எம்பிஸே ஒரு போர்க்கொடி தூக்குறாங்க நிதின் கட்கரி தலைமையில் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள் தலைமையில். ஏன் அது தூக்கக்கூடாதுன்னு யாரும் ஒன்றும் சட்டம் ஒன்றும் போடலை. இருக்கக்கூடியவர்கள் பிரிவதற்கான வாய்ப்புகளும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு சொல்லப்படுது. அப்படி இது பண்ணால் இப்போ எப்படி எடப்பாடி தமிழ்நாட்டில் பண்ணார் 2019 காலகட்டத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும். அந்த டைமில் இங்கே இருக்கக்கூடியவர்களை சபாநாயகர்கிட்ட போயிட்டு கடிதம் கொடுத்து அவங்களை வந்து எம்எல்ஏ பதவியிலிருந்து தூக்குங்க, தகுதி நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அதற்கான அதிகாரம் எப்படி எடப்பாடிக்கிட்ட இருந்துச்சுன்னா தலைவர் அப்படின்ற ஒரு பொறுப்பு, இது இருந்ததின் காரணமாக தான் கடிதம் கொடுக்க முடியும். அப்போ அதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தையும் நீங்கள் சபாநாயகர்கிட்ட யார் கொடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் கொடுக்கணும். இவங்களை வந்து எம்பி பதவி விட்டு தூக்குங்க, தகுதி நீக்கம் செய்யுங்க அப்படின்ட்டு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மோடிக்கு அடிபணியக்கூடவராக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபி நட்டா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி நீங்கள் 2014 எடுத்து பார்த்தாலும் சரி, அதன் பின்பான ஆட்சி காலத்தில் வச்சுட்டு ராஜ்நாத் சிங், அப்புறம் அமித்ஷா போன்றவர்கள் இருந்து கொண்டிருந்தார். அவருடைய பதவி காலம் முடிஞ்ச உடனே தூக்கிட்டு போயிட்டார். ஆனால் ஏன் ஜேபி நட்டாவை தூக்க மாட்டேங்கன்னா மோடிக்கு அடிபணிவராக இன்னும் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோடி என்னென்னலாம் செஞ்சு கொண்டிருக்கிறாரோ என்னென்னலாம் செய்ய சொல்கிறாரோ அதெல்லாம் செய்து கொண்டிருப்பவராக இங்கே இருக்கக்கூடிய ஜேபி நட்டா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அதன் காரணமாக தான் அவர் வந்து விடுவதற்கு மனசு இல்லை பிரதமர் நரேந்திர மோடிக்கு. அப்படி ஒருவேளை ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியில் அமர்ந்துட்டாங்கன்னா அது மோடிக்கு மிகப்பெரிய ஒரு எதிராக அமைந்து விடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ மோடி சொல்கிறத கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒருவேளை பிஜேபிக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் அது நடக்காது, ஒருவேளை நடந்துச்சுன்னா நாங்கள் வந்து மோடிக்கு எதிராக இருக்கோம் அப்படின்னு போது தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்ட்டு மோடி சொன்னால் ஜேபி நட்டா செஞ்சிருவார், வேறு யாருனா செய்வாங்களா? செய்ய மாட்டாங்கல்ல. அப்போ இப்பேற்பட்ட நிலை தான் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் ஜேபி நட்டா வந்து உக்கார வச்சுட்ருக்காங்க. இன்னும் சொன்னோன்னா அவர் அமைச்சராக இருக்கார், இதுவாக இருக்கார், ஒரு பதவி தானே இருக்கணும், ஏன் இத்தனை பதவி வந்து அவருக்கு கொடுத்து வச்சிருக்கீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ல மிக முக்கியமான ஒரு விமர்சனம் என்னென்னா ஜேபி நட்டா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ஒரு வார்த்தையை விட்டார். என்னென்ன? எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஆதரவு என்பது தேவையில்ல, நாங்கள் அவங்களை நம்பியிருக்க வேண்டிய தேவை என்பது இல்லை, நாங்கள் தனியாகவே இருந்துப்போம், எங்களுக்கு வந்து யார், நாங்கள் இன்னும் குழந்தை கிடையாது, நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னார். இப்போ இதுவே ஆர்எஸ்எஸ்காரர்களை மிகப்பெரிய அளவில் எரிச்சல் ஊட்டியது இல்லை கோபம் ஊட்டியது அப்படின்ட்டு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி இந்த அளவுக்கு வளர்ந்து வந்ததற்கான காரணமே யாரு? ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் போட்ட விதை அவங்க தான் அடித்தளத்திலிருந்து பிஜேபியை கட்டமைத்து ஜனதா தளமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்றத உருவாக்கி அப்படியே பேஸ்மெண்ட்லேருந்து இப்படி இப்படின்னு கட்டி ஆகிட்டு வந்தால் நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லும் பொழுது அதை இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரர்கள் எவ்வாறு பொறுத்துக்கொள்வார்கள் அப்படின்றது இருக்கு. இப்போ நம்ம ஒரு அதுக்கு பிஜேபிக்கு எதிரான ஒரு பார்வை கொண்டவர்கள், கொள்கை கொண்டவர்கள் அப்படின்ற அடிப்படையில் நம்மளால ஏற்றுக்க முடியல, எப்படி அதை சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரர் எப்படி நினைப்பாரு? ஆர்எஸ்எஸ்காகனே வந்து தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர்களாம் எப்படி நினைப்பாங்க? என்ன பிஜேபி இப்படி சொல்லுது? பிஜேபி ஜெயிப்பதற்கான காரணமே ஆர்எஸ்எஸ் தானே. இன்னும் சொல்லலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி தோற்பதற்கான காரணமாக சொல்லப்பட்டது ஆர்எஸ்எஸ் உள்ளே இறங்கி வேலை பார்க்கல, ஆர்எஸ்எஸ் அதிகப்படியான ஆட்களை கொண்டு அந்த இடத்த பிரச்சாரத்தில் ஈடுபடலை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா மோடியை பிடிக்கல அப்படின்ட்டு. அப்போ ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸும் யாருக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது? இங்கே இருக்கக்கூடிய மோடிக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது.
மோடிக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மோடி அவர்களுடைய பிம்பத்தால் தான் இப்ப தோத்தது காரணமே. சரிங்களா, இப்ப மோடி அவர்கள் இல்லாத வேற ஒருத்தர் இருந்தா சொல்றதெல்லாம் கேட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வை இங்க இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் இடம் இருந்து கொண்டிருக்கிறது. அவங்களும் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ஆர் எஸ் எஸ் தேவையில்ல, நாங்க மோடியை வச்சு ஓட்டி வாங்கிக்கிறோம், எங்க போனாலும் மோடி 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 அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ உங்களால் என்ன பண்ண முடிஞ்சுது, நீங்கள் ஜெயிச்சிங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை ஆர்எஸ்எஸ் முன்னெடுத்தது. நீங்கள் குறிப்பாக பார்க்கணுன்னா தேர்தல் வெற்றிக்கு பின்பு மோகன் பகவத் போன்றவர்கள் அதை தான் பேசினாங்க. அதனுடைய வன்மம் தான் இவ்வளோ தரம் பேசணும்லப்பா, ஆர்எஸ்எஸ் வேண்டான்னு சொன்னேன், ஆர்எஸ்எஸ் துறை தேவையில்லைன்னு சொன்னேன், நான் ஒரு ஆள் எங்கே போனாலும், அதாவது சட்டசபை தேர்தலில் பிரச்சாரத்துக்கு போனால் கூட அந்த இடத்த வந்து முதல்வர் வேட்பாளர் முதல்வர் கேண்டிடேட்லாம் நின்று பிரச்சாரத்தில் ஈடுபட மாட்டாங்க, அவங்கள யாருன்னு அறிவிக்க மாட்டாங்க. அங்கேயும் யார், மோடி மோடி. கர்நாடக தேர்தலில் கூட என்ன நடந்துச்சு, மோடி மோடி அப்படின்னு தானே சொன்னாங்க. அப்பேற்பட்ட நிலையில் இருந்தீங்களா, இப்போ என்னாச்சு, ஒரு மைனாரிட்டி ஆட்சி தான் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் 240 அப்படின்ற அடிப்படையில். இப்போ இதுக்கு காரணம் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்கொண்டது அப்படின்றதான் இப்போ பேச்சு. இப்போ அதற்கு தான் என்ன பண்ணுறாங்க, மோடிக்கு 75 ஆகும்போது மோடியை கன்ஃபார்ம் தூக்கணும், இங்கே இருக்கக்கூடிய மோகன் பகவத் அவர்கள் விலகிட்டாரு அப்படின்னா மோடியும் அத்வானியே அதுவாராக போயிட்டாரு, பல்வேறு தலைவர்களை நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டீங்க சரிங்களா, ஓரம் கட்டிட்டீங்க. இப்போ மோகன் பகத் போனாரும் அதே அடுத்த பார்வை யார் பார்க்கணும், மோடி நோக்கி தான், 75 ஆக போது நீங்கள் எப்போ பார்ப்ப போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஆர்எஸ்எஸ்ல இருந்தும் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்குள்ளிருந்தும் வரும். இப்போ அதை வந்து நம்ம தவிர்க்கணும். ஒருவேளை பிஜேபி கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு போர்க்கொடி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தேர்தல் நடத்தலாம்ல, உங்கள் கட்சிக்கான தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடத்தலாம்ல. இப்போ காங்கிரஸ் கட்சியில் அந்த தேர்தல் எப்போ நடந்தது, இங்கே இருக்கக்கூடிய பாரத் ஜோடா யாத்திரையை ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்தார். அப்போ இங்கே வந்து கன்னியாகுமரியிலிருந்து போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடம் தலைவர் ராகுல் காந்தி இது போன்ற ஆட்களிடம் வந்து அந்த இடத்த வந்து ஓட்டு வாங்கிட்டு போனாங்க சரிங்களா. அதன் பின்பு தான் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனால் இல்லை ராகுல் காந்தியினுடைய யாத்திரையின் பொழுது தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்ட்டு அவங்க ஒத்துவிக்கல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேர்தல் வருது, தேர்தல் அது ஒரு பக்கம் நடந்துட்டு போகுது, சட்டசபை தேர்தலுக்கு உங்களுக்கு என்ன இது, உங்கள் கட்சி தான் இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் இறங்கி கொண்டிருக்கிறதுல, ஏன் ஒருவேளை ஜேபி நட்டா ஒத்துக்கிட்டு வேற யாருனா போட்டுட்டா, இங்க இருக்கக்கூடிய நிதின் கட்கரி போன்றவர்கள் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் இருக்கவங்க தான் அதிகப்படியாக பிஜேபியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மோடிக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கினால் மோடியால் சமாளிக்க முடியுமா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த கேள்வியின் காரணமாக தான் மோடி என்ன பண்றாரு, ஜேபி நட்டாவே இருக்கட்டும், பதவி காலத்தை நீட்டிக்கோ நீட்டிப்போ நீட்டிப்போ நீட்டிப்போம் அப்படின்ட்டு தொடர்ந்து நீட்டித்துக் கொண்டே போகிறார். இப்போ இந்த டைம்ல சந்திரபாபு நாயுடு அவர்கள் இங்க இருக்கக்கூடிய நிதிஷ் அவர்கள் போன்றவருடைய கருத்து என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க ஒரு பக்கம் அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க, எங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்து வேணும், அது எப்படியான நிதி வேண்டும், நீங்க அதை கொடுத்தாதான் கொடுத்தாதான் அப்படின்ட்டு. இந்த நிலையில தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இங்க இருக்கக்கூடிய சிண்டேவோடு சந்தித்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா இருக்கு. ஏன்னா நாங்க வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம், நீங்க இப்ப தேர்தல் பிரச்சாரம், ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தல் நடக்குது, இப்ப சட்டசபை தேர்தலின் பொழுது அதிகப்படியான பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை ஏற்படும். அப்போ பட்ஜெட்டில் நீங்கள் எதனா ஒதுக்குனாதான் அந்த மக்கள் இடத்துல கொடுக்க முடியும். இதோ பார்த்தீங்களா, மத்திய பட்ஜெட் ஒதுக்குனாங்க, ஒதுக்குன உடனே மகாராஷ்டிராவுக்கு இந்த அளவுக்கான சிறப்பு திட்டங்கள் வந்திருக்கு, இப்போ இந்த அளவுக்கு நிதியை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லி வாக்கு கேட்க முடியும். அப்படி ஒரு வேளை ஒதுக்கணும்னா அங்கே இங்கே இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் காங்கிரஸோ இந்தியா கூட்டணியோ மிகப்பெரிய பிரச்சாரம் பண்ணாதா, நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்களா என்ன ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ இது எல்லாம் இந்த பட்ஜெட்டை நோக்கி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருக்கிறது அப்படின்றத நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது. பொறுத்திருந்து பார்த்தா தான் என்ன ஆகுது அப்படின்றத தெரியும். கன்ஃபார்ம் மோடிக்கு எதிரான ஒரு அலை கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால நன்கு உணர முடியுது. உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம கோபாசை சேனலோடு இணைந்திருங்கள், நம்ம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.